ஹலோ நண்பர்களே, நான் உங்க எலக்ட்ரிக்கல் நண்பன். போன வீடியோல ரெசிஸ்டருடைய வகைகள் என்ன, ரெசிஸ்டருக்குள்ள என்ன இருக்கு, ரெசிஸ்டரை பத்தியான நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோல ரெசிஸ்டருடைய கலர் பேண்டை வச்சு அதனுடைய கால்குலேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது கேள்வி என்னன்னா, ரெஸ்டர்ல ஏன் கலர் கோடு யூஸ் பண்றோம், டைரக்டா அதோட வேல்யூவே அதுல பதிவு பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நம்ம ஏன் இதுல கலர் கோடு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து பல மொழிகள்ல யூஸ் பண்றோம், பல மொழிகள் வந்து நம்ம பேசுறோம். அப்படி இருக்கும்போது எந்த மொழியில அதுல நம்ம பிரிண்ட் பண்ண முடியும், இங்கிலீஷ்ல பிரிண்ட் பண்ணா கூட இங்கிலீஷ் கூட தெரியாத எவ்வளோ நாடும் இருக்கு. அப்போ நம்ம எவ்வளோ மனிதர்கள் இங்கிலீஷ் தெரியாம இருப்பாங்க, அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த ஒரு ரீசனாலையும் சரி, நம்பர் தான் எல்லாருக்கும் தெரியும்ல, நம்பர்லயே வச்சிடலாம் அப்படின்னா, நம்பர்ல வைக்கிறதுனால ஒரே ஒரு நம்பர் அழிஞ்சிடுச்சு அப்படின்னாலோ, இல்ல மாத்தி மாத்தி நமக்கு புரிஞ்சுது அப்படின்னாலோ, அதோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக இல்ல ஏதோ ஒரு வேல்யூ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்க சொல்ல, அந்த வேல்யூ மாறின ரெஸ்டரை நம்ம அந்த ஒரு பொருளுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பொருள் மின் விபத்துக்கு ஆளாகும். அந்த ஒரு அடிப்படையிலையும் கலருன்றது எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாரும் விளங்குவாங்க அப்படின்றதுக்காக இந்த கலர் கோடை யூஸ் பண்றோம். இவ்வளவுதான், வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. ரெசிஸ்டருடைய வகைகள்ல நம்ம பேசிக்கா ஒரு கான்செப்ட் படி தான் எல்லா ரெசிஸ்டரும் வடிவமைக்கிறாங்க. அதாவது ரெசிஸ்டருக்குள்ள மின்கடத்திகள் யூஸ் பண்ணாலும் அந்த மின்கடத்தியுடைய வடிவமைப்பு, பரப்பளவு, நீளம், அதுல சேர்க்கக்கூடிய மூலப்பொருட்கள் மூலமா தான் அது ரெசிஸ்டரா மாறுது. போன வீடியோவை பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பாருங்க. அப்படி உருவாகிற ஒவ்வொரு ரெஸ்டர் மேலையும் அது எவ்வளவு ரெசிஸ்டிவிட்டி கொடுக்கக்கூடியதுன்னு சுட்டி காட்டுறதுக்கு கலர் பேண்டை பயன்படுத்துகிறோம். இந்த கலர் பேண்டை வச்சு தான் ஒவ்வொரு ரெஸ்டருடைய ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இந்த ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல இங்க இருக்கிற அட்டவணைய பாருங்க. இந்த அட்டவணையில ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது ரெஸ்டருடைய கலர்ஸ், ரெண்டாவது காலம்ல இருக்கிறது அதனுடைய இலக்க எண்கள், மூணாவது காலம்ல இருக்கிறது மல்டிப்ளேயர்ஸ் சொல்லக்கூடிய பெருக்கு எண்கள், நாலாவது காலம்ல டாலரன்ஸ் பிரசன்டேஜ் அப்படின்னு இதை வந்து எல்லா காலம்லயும் பதிவு செய்யறோம். இந்த அட்டவணையில லைனா கலர்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா மற்ற வேல்யூவை போட்டுடலாம். இதுல ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது கலர்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை தனியா எடுத்து எழுதிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை சூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப். இந்த சென்டென்ஸை ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா இது மனப்பாடம் ஆகிடும். இப்போ இதோட ஸ்டார்டிங் லெட்டரை வச்சு நம்ம இந்த அட்டவணையை ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஒரு ரெஸ்டர் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். முதல்ல ஒரு ரெசிஸ்டரை எடுத்துப்போம். இந்த ரெஸ்டரில் பார்த்தீங்கன்னா நாலு கலர் இருக்கு, ப்ரௌனு, பிளாக்கு, ரெட்டு, கோல்டு. ப்ரௌனுடைய இலக்க எண் ஒன்று, பிளாக்குடைய இலக்க எண் ஜீரோ, ரெட்டுடைய மல்டிப்ளேயர் 10^2, கோல்டுடைய டாலரஸ் விகிதம் 5%. இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதாவது ப்ரௌன் பிளாக்குடைய எண்ணை எடுத்து எழுதிப்போம். அதாவது 10 × ரெட்டுடைய மல்டிப்ளேயரை போட்டு பெருக்கணும் அப்படின்னா, அதாவது 10 × 10² அதாவது 10 × 100 போட்டோம் அப்படின்னா 1000 ஓம்ஸ் கிடைக்கும். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1000 ஓம்ஸ்னு சொல்லலாம், 1K ஓம்ஸ்னு சொல்லலாம். இந்த 1000 ஓம்ஸுடைய மல்டிப்ளேயரை போட்டு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு எண் கிடைக்கும். அதாவது 1000 × 5% = 50. இந்த 50-ஐ 1000-ஆல் கூட்டினீங்க அப்படின்னா 1050 கிடைக்கும். 1000-ஆல் கழிச்சோம் அப்படின்னா 950 கிடைக்கும். இந்த 1050 - 950 இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ 950-1050
கூடுதல் குறைவாக இந்த இதில் இந்த ரெஜிஸ்டர்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இவ்வளோதாங்க. இதை வந்து ஈஸியாக நம்ம ரெண்டு மூணு வாட்டி இந்த வீடியோவை பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக இதை புரிஞ்சிக்கலாம். உங்களுடைய நேரங்களை யூஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடிய வீடியோவை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர், ஒரு லைக். வாங்க கற்போம், கற்பிப்போம்.